குட் ஈவினிங். இன்னைக்கு காலையில் கொடுத்த லெவல் ஈவினிங் ரீச் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். ஸோ வென்எவர் மார்க்கெட் இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட்டு இந்த ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு வரலாம். ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் இந்த 230 பிரேக் பண்ணால் ஒரு 25 to 50 points வரைக்கும் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நிஃப்டி ஆக்சுவலாக மார்னிங் நம்ம கொடுக்கும்போது, அதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம், வந்துட்டு இன்றைக்கி இந்த குளோர வரைக்கும் ஸ்விங் ஆகலாம் அப்படின்னு. அப்படின்னா ரெண்டாவதாக இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படின்னு நம்ம நிஃப்டிக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நாம் காலையில் வீடியோ சொன்ன மாதிரி நிஃப்டி அதேமாரி ஆஃப்டர் 245 மேலே தான் ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. பட் நம்ம மார்க் பண்ணி வச்ச இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகியிருந்திருக்கு. அடுத்து என்னென்னா மார்க்கெட் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கிறது ஒரு ஹையஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் இந்த இடத்துலருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்தா மட்டும்தான், லைக் ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் மொமெண்டம் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாக்கு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம், ஒரு ஸ்லைட்லி புல்லிஷாக இருக்கலாங்கிறது என்னோடய ஃபீல். பட் உங்களுக்கு என்ன கணக்குன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த ஜோன் வரைக்கும்போது நமக்கு மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்வீன் 42,480 to 507 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து ரியாக்ட் ஆயிருந்துச்சு. நம்ம கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம், இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இதை வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் எடுத்திருந்தோம். அதாவது இந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே நம்ம ப்ரிடிக் பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட் கீழே போகவே இல்லை. இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி வச்ச மாதிரியே இந்த டார்கெட் ஜோனுக்குள்ள, அதாவது 42,520 இந்த டார்கெட் ஜோனுக்குள்ளார மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ டெய்லியும் நம்ம நிஃப்டி அந்த பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் இந்த அப்டேட்ஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸையும் ஐடியாஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச்.